Hi guys, happy to see you all. In the beginning, we will talk about interventions. Yeah. So, topic to our master program. So, let's correct team busy thinkers. Let's just kind of talk about an academy channel. You know, this is about me. So, master program. So, this is the new plan. Curriculum being there. So, it is mainly targeting recurrent view actually. So 150 days plan, daily 20 questions. Yeah. So first of all, we have a solar relay. Solar is a very important thing. We have to do solar relay. We have to do solar relay. We have to do an exam point of view. We have to do an exam point of view. It is very important. We have to do an exam point of view. We have to do an exam point of view. உயர்ந்த நிலை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா விஜயாலயம் வித்தியாசம் வந்து என்ன பண்ணாரு சோழ டைனாசிட்டியை திருப்பி கொண்டு வராரு அவர் என்ன பண்ணாரு தஞ்சாவூரை கைப்பற்றி அதை தலைநகராக மாற்றார் ராஜராஜன் த மோஸ்ட் பவர்ஃபுல் ரூலர் ஸோ இவரோட பேரில் தான் நான் ராஜராஜேஸ்வரம் அப்படிங்கிறவர் கோயில் கட்டப்பேன் சரியா ஸோ இதன் பிறகு வந்தது யார் அப்படின்னா ராஜேந்திர சோழன் அப்படியா 1014 1044 வரையும் ஆட்சி செஞ்சவர் இந்த ராஜேந்திர சோழன் சரியா ஸோ இவர் தான் என்ன பண்ணுறாங்க கங்கை கொண்ட சோழன் ராஜேந்திரன் தான் யாரை கங்கை கொண்ட சோழன் சொல்கிறாங்க ராஜேந்திர சோழன் தான் கங்கை கொண்ட சோழன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா சோழன் என் பேர் எப்படி முடிவடையுது அப்படிங்கிறது பார்க்குறோம் சரியா ஸோ சோழர்களுக்கும் ஈஸ்டர்ன் சாலிஸ்களுக்கும் என்ன ஆகுது அப்படின்னா கல்யாணம் பண்ண ஏற்படுது ஓகேவா இதில் யாரை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னா ராஜராஜனுடைய மகளான குந்தவை வந்து சாளுக்கிய அரசரான விமலாதித்யாவுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் ஓகேவா விமலாதித்யாவுக்கு திறக்கக்கூடிய குழந்தை தான் ராஜராஜ நரேந்திரன் அவரை ராஜேந்திர சோழனின் மகளான அங்கமாதேவிக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ராஜராஜன் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் பிறந்த குழந்தை தான் அந்த குலோத்தனம் இவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா ஆதிராஜேந்திரர் அப்படின்னு கடைசி சோழ மன்னர் இருந்தது அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க இந்த இவர் குலோத்தங்கன் என்ன பண்ணுறது ஆட்சி கட்டையில் இருக்கிறார் ஸோ குலோத்தங்கன் என்ன பழைய காலத்தில் வந்து எப்படி சோழர்கள் கைப்பற்றிய இடங்கள்லாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இழந்துடுறாரு கடைசியில் 1229 ஆண்டு மாரவர்மன் குலசேகர பாண்டியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கடைசி சோழன் பண்ணுறாங்க ராஜேந்திர சோழன் மூன்றை வீழ்த்தி பாண்டிய ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டுறாங்க சரியா அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கிங்ஷிப் முறையீட்டி மன்றை சொல்கிறாங்க அப்படின்னா யுவராஜர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யுவராஜருக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு ஏரியாவை கொடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க இப்போ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த டைமில் எப்படியெல்லாம் நிர்வாகம் இருந்தது ஒவ்வொரு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டது ஒவ்வொரு மண்டலங்களின் கீழே என்ன இருக்கும் ஒவ்வொரு நாடு அதாவது பெருங்குடி டிஸ்ட்ரிக் மாதிரி நாடாக பிரிச்சிருப்பாங்க நாடுகளுக்குள்ளார ஒன்றியங்கள் அதாவது குற்றம்னு சொல்லுவோம் கிராமங்களுக்கும் கூட்டமைப்பு இந்த கிராமங்களுக்கு கீழே கிராமங்கள் இருக்கும் கூட்டமைப்பு கீழே கிராமங்கள் இருக்கும் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நிர்வாகம் செய்வாங்க முக்கியமான ஸோ இந்த மாதிரி விவசாயிகள் தங்கியிருக்கக்கூடிய ஏரியா தான் ஊர்னு சொல்கிறாங்க அந்த ஏரியாவில் வந்து ஒரு முக்கியமான தலைவராக இருக்கக்கூடியவர்கள் ஊரார் சபையார் அப்படிங்கிறவங்க என்ன பிராமண கிராமங்களை வந்து நிர்வாகம் செய்வாங்க தான் அந்த சபையார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நகரத்தார் அப்படின்னா வந்து என்ன இந்த டாக்ஸ் அபவுட் ட்ரேடர்ஸ் வியாபாரம் செய்பவர்கள் வணிக நிலை முக்கியம் அவங்க தான் என்ன சொன்னாங்க நகரத்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாட்டார் அப்படிங்கிறதுனால நாடு பகுதிகள் முக்கிய ஸோ அதாவது வந்து நாடு ஆள்றவங்க தான் நாட்டார் முக்கியம் என்ன தெரியுது இப்போ ஊரார் அப்படின்னா வந்து இந்த கிராமப்புற பகுதிகளை சபையார் அப்படின்னா பிராமண வில்லேஜ் நகரத்தார் அப்படின்னா என்ன தே ஆர் ட்ரேடர்ஸ் சரியா ஸோ பிராமண வில்லேஜ் தான் சபையார் நகரத்தாருங்கிறது ட்ரேடர்ஸ் நாட்டாருங்கிறது மற்ற ஏரியா சரியா ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நிர்வாகம் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் உத்திரங்கல் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கா ஸோ சோழர்கள் காலத்தில் எப்படியெல்லாம் வந்து கிராம நிர்வாகம் இருந்தது அப்படிங்கிற பற்றி சொல்லியிருக்காங்க உத்திரமேல் இன்ஸ்கிரிப்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா பிரம்மதேய கிராமங்கள் அதாவது பிராமணர்களுக்கு இலவசமாக நிலங்கள் கொடுத்ததை பற்றி சொல்லியிருக்கேன் ஸோ ஒவ்வொரு வார்டுக்கும் என்ன பண்ணாங்க ஒவ்வொரு வார்டுக்கும் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க மொத்தம் மேலே 30 வார்டு இருந்தது ஓகே எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா 35-70 வயது இருக்கணும் வேத கல்வி அடைந்திருக்க வேண்டும் அப்புறமே நான் சொந்தமாக வீடும் நிலங்களும் வைத்திருக்கணும் இவங்க தான் என்ன பண்ணுவாங்க ஒரு பானை கிளாடு போட்டு அதுலேருந்து என்ன பண்ணால் ஒரு சின்ன பையன் எடுக்க சொல்லி அப்படியே செலக்ட் பண்ணாங்க ஓகே ரெவன்யூங்கிறது என்ன அப்படின்னா வந்து நிலத்திற்கு வரி நிலவரியின் பேர் தான் நான் கனி கடன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஓகேவா அதில் என்ன ஒன் தட ஆஃப் த லேண்டில் என்ன பண்ணணும் ஒன் தட வைக்கா மூன்றில் ஒரு பங்கு விளைச்சலை வந்து நிலவரியாக செலுத்தணும் சோசியல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து சோழர்கள் என்ன பண்ணுறாங்க இலவசமாக நிலங்களை கோயில்களுக்கும் பிராமணர்களுக்கும் என்ன சமயம் சார்ந்த இது கொடுக்குறாங்க இந்த மாதிரி சமண சமயத்தில் கொடுத்ததுக்கு தான் என்ன பள்ளிச்சந்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்
ஸோ இது இல்லாமல் வெள்ள நிலை அப்படின்னு சொல்லி இருந்து நிலங்கள், அதுதான் என்ன வெள்ளாளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வெள்ளாளர்கள் இரண்டாக பிரிக்கிறாங்க, மேலவரம் கீழவரம். அந்த நிலத்தை வைத்திருப்பவர் அவருக்கு என்ன வரும் விளைச்சலில் மெஜாரிட்டி அதை பங்கு அவருக்கு தான் போகும். கீழ்வரம் அப்படிங்கிறது வந்து லோயர் ஷேர், மைனாரிட்டி ஆஃப் த இது யார் போகும் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ இரிகேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, சரி, ஸோ இரிகேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, கிட்டத்தட்ட மிகப்பெரிய இது வெட்டி வாய்க்கால் அப்படின்னு சொல்லி கட்டுறாங்க. இதே வந்து கிராமத்தில் பட்டினா ஊர் வாய்க்கால், நாட்டில் பட்டினா நாடு வாய்க்கால். ஓகேவா? ஸோ இந்த டைமில் என்ன உங்களோட பீரியடில் தான் நாயன்மார்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சிவனை போற்றி பல படங்களை போடுறாங்க. இதை தான் யார் வந்து கொடிக்கை பண்ணுறா அப்படின்னா நம்பி ஆண்டார். அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க, திருமுறைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லுறேன் மிகப்பெரியது. ராஜேந்திர பொன்னின் காலத்தில் என்ன கட்டப்பட்டது, எண்ணாயிரம் அப்படிங்கிறவே அதை உள்ளது கட்டப்படும். சரியா? எங்கே இப்போ அது விழுப்புரத்தில் வருது. சரியா? கிட்டத்தட்ட 340 மாணவர்கள் அங்கே படித்தாங்க, 8000 அப்படிங்கிறது. ஸோ இது மட்டும் இல்லாமல் அதன் பிறகு திருப்புவனை அப்படிங்கிறது எங்கே இருக்குது, புதுச்சேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்புவனையிலையும் திரும்பப்படுது, செங்கல்பட்டுருக்கு. இங்கேயும் என்ன பண்ணப்பட்டது, வேதக்கல்லூரிகள் கட்டப்பட்டது. ட்ரேட் என்ன, அப்போ இருக்கக்கூடிய அஞ்சுவன் நாட்டார் மணி கிராமத்தார் அப்படின்னு, அஞ்சுவன் நாட்டார் அப்படின்னா வெளிநாடுகள் 5 நாடுகளோட வியாபாரம் செய்வது அஞ்சுவன் நாட்டார். மணி கிராமத்தார் அப்படிங்கிறது என்னென்னா இங்கிலாந்து ட்ரேட். இவங்க தான் என்ன வராங்கன்னா ஒரு குரூப்பாக இணையிறாங்க. அப்போ தான் 500 திசை 1500 அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஹெட் பில்டிங் இருக்குது ஐயோல் அப்படிங்கிற இடத்துல இருக்கும். சரியா? 500 என்ன பண்ணுறாங்க, தென்கிழக்கு ஆசிய நாடுகளோட வியாபாரம் செய்கிறவங்க. ஸோ திசை 1500 அப்படின்னா லோக்கல் வியாபாரம் செய்கிறாங்க. அதுதான் சோழர்கள் பற்றினது. பாண்டியஸ் பாண்டியர்கள் வரும். பாண்டியர்கள் இந்த பொற்கரி அப்படிங்கிறது தான் வந்து பழைய கேபிட்டலாக இருந்தது. சரியா? எப்படி வந்து அவங்களுக்கு வந்து உறையூர் கேபிட்டலாக இருந்தது, அது மாதிரி அவங்களுக்கு பொற்கரி இருக்குது. சரியா? ஸோ பாண்டியர் லேட்டர் காலத்தில் என்ன மதுரை ஒரு முக்கியமான தலங்களாக மாறி மதுரை தலைநகராக மாறுது. சரியா? ஸோ கலாபுரர்கள் 26 நூற்றாண்டில் வராங்க. ஆனால் சோழர்கள் ஆட்சி அப்படிங்கிறதுனால அவங்களால் பிடிக்க முடியல. 13 நூற்றாண்டுகள் தான் முழு பவருக்கு வராங்க. அந்த டைமில் கடுங்கோன் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாரு, கலாபுரர்களேருந்து பாண்டிய பகுதியை கைப்பற்றுறது. அதில் அரிகேசி மாறவரும் அவர் தான் என்னன்னா அதன் மூலம் தான் 642 மிகப்பெரிய பாண்டியர் வந்தார். அவர் தான் என்னன்னு சொல்கிறாங்க, அரிகேசி மாறவர்கள் தான் பூன் பாண்டியன்னு சொல்கிறாங்க. இவர் தான் என்ன பண்ணுறாரு, இந்த சமணர்களை கழுவிட்டிருக்காரு அப்படின்னு வந்து இவர்தான். சரியா? ஸோ அரிகேசரி அப்படிங்கிறது என்னென்னா அதில் ஒரு மிகப்பெரிய கிரேட்டர் சேர் அப்படின்னா ஜத்திலா பரந்தக நெடுஞ்செடன். ஓகேவா? ஸோ இவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து வேள்விக்குடி தட்டுக்களை கொடுத்தவர். ஜத்திலா பரந்தக நெடுஞ்செடி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? ஸோ இந்த நெடுஞ்செடன் தஞ்சாவூர் திருச்சி இந்த ஏரியாவில் கைப்பற்றுறாரு. பட் ஆனால் என்ன பண்ண முடியல அப்படின்னா முடியல, யார் வந்து திருப்பி பாண்டியர் ஆட்சியை கொண்டு வரோம் அப்படின்னா பராந்தகவன் தான் உங்களை வீழ்த்தி கொண்டு வரோம். சரியா? பராந்தகாவன் டிஃபிட்டட் த பாண்டிய கிங் யார், ராஜசிம்மா 2 இரண்டாம் ராஜசிம்மா வீழ்த்தி என்ன ஒரு பாண்டியம்ங்களை முடிவு பெறார். அப்புறம்தான் பாண்டிய ஆட்சி முடிஞ்சவங்க ஆதி ராஜேந்திரர் வீக்கானவனா என்ன பண்ணாங்க, பாண்டியர்கள் தலையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் என்ன, ஓகேவா? ஸோ அப்போ தான் யார் இவங்களோட இதுக்கு வரா, மார்க்க போல வராது. இவங்களோட முக்கியமான நகரம் என்ன அப்படின்னா துறைமுக நகரம் கயல் நகரம். சரியா? ஸோ இதில் முக்கியமான மன்னர் யார் அப்படின்னா சடையவர்மன் சுந்தரபாண்டி, இரண்டு முக்கியமான நண்பர்கள். சரியா? சொல்லுங்க என்ன பண்ணாலும் மொத்த தமிழ்நாட்டையும் அவங்களோட ஆட்சி இதில் கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ மலைநாடு சேர மன்னரும் என்ன பண்ணுறாரு, சுந்தரபாண்டியனுக்கு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து வருடம் வருடம் வந்து இது நிதி செலுத்துவார். சரியா? இந்த டைம் தான் நான் சோழர் முடியும் போடுது. அந்த டைமில் யார் வந்து இங்கே கைப்பற்ற ட்ரை பண்ணுற அப்படின்னா போஜா மன்னர், மாலவா பகுதி அந்த போஜா மன்னர் வந்து ட்ரை பண்ணுறது. என்ன பண்ணுறாரு அப்படின்னா சோமேஸ்வரா அப்படிங்கிறவர் வந்து சுந்தரபாண்டியன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா முடிஞ்சா மோதிப்பார் அப்படிங்கிறாரு. கண்ணனூர் நடந்த போரில் சுந்தரபாண்டியன் என்ன பண்ணுறார், சோமேஸ்வரா வீழ்த்தி சுந்தரபாண்டியன் வெற்றி அடைக்கிறார். சுந்தரபாண்டியன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாடு காஞ்சிபுரம் ஆற்காடு சேலம் அப்படியே கொஞ்சம் ஆந்திர பார்டர் வரையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கைப்பற்ற ஆரம்பிக்கிறது. சரியா? ஸோ இவருக்கு 2 படைத்தளபதிகள் இருந்தாலும் ஒன்று விக்ரம பாண்டியன் ஒன்று வீரபாண்டியன். ஓகேவா? ஸோ சுந்தரபாண்டியனுக்கு பிறகு யார், மாறவர்மன் குலசேகரன் ஆட்சி பெறாரு. ஓகேவா? அவர் பீரியடில் என்ன எல்லா அமைதி இருக்குது, இந்த மாறவர்மன் குலசேகரனுக்கு 2 பிள்ளைகள், விக்ரம பாண்டியன் வீரபாண்டியன். ஓகேவா? இன்னொன்று வந்து ஓகேவா, சுந்தரபாண்டியன் 2 மாறவர்மன் குலசேகரனுக்கு 2 பிள்ளைகள், வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன். இந்த வீரபாண்டியன் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஒரு முக்கியமான பதவி கொடுக்குறாரு. ஸோ அதனால என்ன வரலாம், கோபாயி
நம்மளோட சுந்தரபாண்டியன் வந்து அவருடைய தந்தையை கொன்னுறாரு. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா மக்கள் புரட்சி சிவில் வார் ஏற்படுத்து அதில் வீரபாண்டியன் வெற்றி அடைகிறாரு. சுந்தரபாண்டியன் என்ன நேராக டெல்லி போடி அலாவுதீன் கில்ஜிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாதுகாப்பு தேர்றாரு. அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணுறாரு மாலிக் கபூரை அனுப்பிக்கிறார். அனுப்பி வச்சோன்னா என்ன ஆகுது அப்படின்னா வந்து இவர் இங்கே இருக்கவங்களை வீழ்த்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து மதுரை வந்து முஸ்லீம் இஸ்லாமிய ஆட்சிக்கு உள்ளார கொண்டு வந்துடுறாங்க மதுரை. சரியா? ஸோ இதோட பாண்டிய ஆட்சி முடிவு வருது. பாண்டியன் சொசைட்டி பாண்டியன்ஸ் என்ன மதுரையை தான் தலைநகராக வைக்கிறாங்க. இங்கே மதுரை தான் என்னென்னு கூடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் என்ன கூடல் கோணைகளாக கூடல் நகர் அப்படின்னு சொல்லி கூப்பிடப்படுச்சு. குதிரைகள் எங்கே அராபிலேருந்து கொண்டு வராங்க. மனுசாஸ்திரப்படி தான் என்ன பண்ணாங்க ஆட்சி செய்கிறாங்க. இங்கே இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பிராமணர்களுக்காக ஒரு செட்டில்மெண்ட் வைக்கிறாங்க. இல்லை அதுதான் என்னது மங்களமார் சதுர்வேதி மண்டலம். ஓகேவா? ஸோ பிராமணர்களுக்காக செய்கிறாங்கன்னா மங்களமார் சதுர்வேதி மண்டலம் அப்படிங்கிறது. ஸோ இந்த இதில் நிலமைத்து போகிறதா நம்ம பூமிபுத்திரர் இல்லைன்னா வேளாளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லோக்கல் பீப்புளாக நாட்டு மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இந்த நாட்டு மக்களோட கூட்டமைப்பு தான் என்ன சித்திரமேலி பெரிய மண்டலம். ராயல் அசம்பிளி பிரைம் மினிஸ்டர் தான் என்ன உத்தர மந்திரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹிஸ்டாரிக்கல் பர்சனாலிட்டிஸ் மாணிக்க வாசகர் குலச்சிறையர் மரங்கறி பண்ணுறவங்க வச்சு என்ன நமக்கு என்ன செய்வாங்க ராயல் செக்ரட்டரி தலைமையிடங்கிறது எழுத்து மண்டபம் முடியும் இடத்துல இருக்கு. சரியா? மூத்த ரெஸ்பெக்டட் அஃபீஷியல்ஸார் மரணியனம் சத்தன் சத்தன் கணபதி ஏனாதி சத்தன் தீர தீர தீரம் மூர்த்தி இனம் போன்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன்ஸ். சரியா? பாண்டிய நாடு சோழ நாடு போலே பாண்டிய நாடு என்ன பல பிரிவின்ஸ் இருக்குது. இதை என்ன வள நாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் நாடு குர்றம்னு பிரிக்கிறாங்க. குர்றம்னா கிராமங்களின் கூட்டமைப்பு. சரி, நாடு குர்றம்ல என்னென்ன இருக்குது மங்களம் நகரம் ஊர் குடி இது மாதிரி டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. அங்கே எப்படி வந்து ஒரு உத்திரமதி டிஸ்கிரிப்ஷன் இருந்துச்சோ அங்கே இங்கே என்ன இருக்குது வன்னூர் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இது எதை பற்றி சொல்லுது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி சொல்லுச்சு. ஸோ இரிகேஷன் பாண்டிய மன்னர்களோட இரிகேஷன் எப்படி இருந்தது அப்படின்னா வந்து வைகை தாமிரபரி சுற்றி இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து கலைந்து நல்லா நல்லா பாயும் பதிலி என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெடி பண்ணுறாங்க. ஓகேவா? ரிலீஜன் என்ன வேள்விக்குடி தட்டுகள். ஸோ முன்னாடி கூட பார்த்தோம் வேள்விக்குடி தட்டுகள். அது அதை பற்றி எதை பற்றி சொல்லியிருக்கோம்னா அஸ்வமேத யாகங்கள் ஹிரண்ய கர்ப்பா வஜப்பேய யாகம் பற்றி எல்லாம் என்ன பண்ணது பெருமையாக சொல்லியிருக்கோம். சரியா? இந்த வேள்விக்குடி தட்டுகளை கொடுத்தவர் யார்? வெள்ளிப்புடி தட்டுகளை கொண்டு வந்தது அப்படின்னா ஜெத்திக பராந்தகர் அடிக்கிறேன். அவங்க வெள்ளிப்புடி தட்டுகளை கொடுத்தவர். சரியா? ஸோ மனோ இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அங்கே உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன், இங்கே மனோ இன்ஸ்கிரிப்ஷன். சரியா? ஸோ எஸ் மீனாட்சி டெம்பிள் இவங்க காலத்தில் தான் கட்டப்பட்டது. சரிங்களா? இதையும் என்ன பண்ணணும் தெரியுமா பிரச்சனும். இந்த தையலில் வந்து என்னென்னா அரே பேர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு அமைப்பு மாதிரி ஏற்படுத்துகிறாங்க. அது யாருன்னா மாலிக் அல் இஸ்லாம் ஜமாலுதீன் அவர்தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து குதிரைகளை இங்கே சப்ளை செய்யுங்கிற மாதிரி மாற்றுறது. சரியா? ஸோ என்ன பாண்டியர்களுக்கு ஏகப்பட்ட குதிரைகளை கொடுத்தது யார் அப்படின்னா இந்த மாலிக் அல் இஸ்லாம் ஜமாலுதீன் அப்படிங்கிறது. சரியா? இதுதான் இந்த குதிரையை தான் என்ன பண்ணுவாங்க விசேஷ் போட்டோனுக்கு வந்து நான் கையல்பட்டினம் அப்படிங்கிறது. இதே மாதிரி என்ன கந்த நாணயங்கள்லாம் அவர் பட்டது எதுனா காசு கலைஞ்சி போடணும் அப்படின்னா அதை சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் இருக்கிறது யார் திருஞான சம்பந்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவர் தான் என்ன அறிக்கை செய்ய வந்து சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாற்றினது. சரியா? மார்க்க புத்தகம் வந்திருக்காரு. வந்த பிறகு நான் ரிச்சஸ் அந்த மோஸ்ட் ஸ்பிளெண்டட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அடுத்து பல்லவர்கள் பல்லவர்ஸோட நம்ம என்ன சொல்ல தமிழ்நாடு ஹிஸ்டரியை பார்க்கலாம். ஓகே. ஸோ ஹர்ஷா ரெயின் எப்படி இருந்தது அப்படிங்கிறது பல்லவர்கள் என்ன பண்ணாங்க கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட்சி செய்ய வரான். ஓகேவா? ஸோ சென்ட்ரல் ஏரியாவை யார் பார்த்துக்கிறா பதாமி. ஓகேவா? இந்த சதர்ன் ரீஜன்ஸை யார் பார்த்துக்கிற அப்படின்னா பல்லவர் தான் பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ பல்லவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து காஞ்சிபுரத்தான் ஒரு ட்ரேட் சென்டராக இருக்குது இவங்க பல்லவர்களின் காலத்தில் தான். சரி. ஸோ பல்லவர்கள் என்ன பண்ணுறாங்க தமிழ் ஸ்பீக்கிங் ரீஜனை பயங்கரமாக டெவலப் பண்ணுறாங்க. இவருடைய ஏரியாக்களை தான் என்னென்னு சொல்கிறாங்க தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் சேர்ந்த ஏரியாஸ் இந்த பல்லவர் சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த இவங்க இந்த கசக்குடி பிளேட்டு இதெல்லாம் சின்ன பண்ணால் நம்ம பல்லவர்களை பற்றி தெரிஞ்சு பிடிக்கிறோம். பின்னாடி அவங்கள பற்றி பார்ப்போம். சரியா? இந்த பல்லவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா சாத்வகனாசோட லோக்கல் லீடர்ஸாக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் சிம்ம விஷ்ணு அப்படிங்கிற கேட்டார். சிம்மவர்மனுடைய மகனான சிம்ம விஷ்ணு என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு அதிகாரமிக்க பல்லவ மன்னராக என்ன பண்ணுறார் அப்படின்னா வந்து வராரு. அதில் நான் கலாபுரர்களை வீழ்த்தி ஒரு உள்ளே வர ஆரம்பிக்கும். அவருடைய மகன் தான் யார் மகேந்திரவர்மன் மண். நம்ம மூணு பேர் மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் நரசிம்மவர்மன் டூ. கடைசி மன்னர் யார் அபராஜிதா அப்படிங்கிற இந்த மூணு பேரை பற்றி நம்ம ஒன்றா பார்ப்போம்.
இல்லை மகேந்திரவர்மன் என்ன ஜெயினிசத்தை ஃபாலோ பண்ணார், ஓகேவா? இவர் சைவ மதத்துக்கு மாத்தினது யாரு? திருநாவுக்கரசர். ரொம்ப முக்கியம், சைவ சமயத்திற்கு மகேந்திரவர்மனை மாத்தினது யாரு? திருநாவுக்கரசர். இது மாதிரி ஆர்கிடெக்சர், ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறாரு, மகேந்திர ஸ்டைல் அப்படிங்கிற புது ஸ்டைலை பண்ணுறாரு. இந்த மகேந்திரவர்மனில் முக்கியமான விஷயம் என்ன? மட்ட விலாச பிரகாசனம். திருநாவுக்கரசர் இவரை மாத்துறாரு, அப்புறம் மட்ட விலாச பிரகாசனம் அப்படிங்கிற ஒரு நூலையும் எழுதியிருக்காரு. ஸோ என்ன, மகேந்திரவர்மன் பீரியடில் என்ன புலிகேசனோட சண்டை போகிறாங்க, புலிகேசனோட வீழ்த்தி தோல்வி அடைகிறாரு. தோல்வி அடைஞ்சோன்னே என்ன, அவருடைய மகனான நரசிம்மவர்மன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய தந்தையோட தோல்வியை பழிவாங்கி புலிகேசனை கொண்டுடுறாரு. நரசிம்மவர்மன் என்ன, அவரை தான் ராஜசிம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நரசிம்மவர்மன் டூ ராஜசிம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா? ஓகே, இவரோட பீரியடில் தான் என்ன கைலாசநாதர் கோயில் கட்டப்பட்டது. என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறோம் சரிங்களா? இவர் என்ன பண்ணாங்க, 7ஆம் நூற்றாண்டுகளில் ஷோர் டெம்பிள் மற்றும் மாமல்லபுரம் இதான் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட், ஏன்னா ஸ்கோர் உலக பாரம்பரிய சின்னம் அந்தஸ்து கொடுக்கப்பட்டது. மகேந்திரவர்மனோட ஸ்டேட்னா ராக்கெட் டெம்பிள்ஸ், அதன் பிறகு அவருடைய வரக்கூடிய மகன் ஐயா நரசிம்மவர்மன் ஒன், அவங்க பேரில் தான் நம்ம மூணு பொருட்கள் பொருட்களால் செய்யப்படக்கூடிய மண்டபங்கள். இதான் மாமல்லபுரமோட ஸ்டைலு. நந்திவர்மன் ராஜசிம்மன் ஸ்டைல் என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் கோயில், அதாவது வந்து இப்போ கைலாசநாதர் கோயிலாக நான் ஸ்ட்ரக்சராக கட்டியிருக்காங்களா, அதான் ஸ்ட்ரக்சரல் கோயில்ஸ். ராக்கட் டெம்பிள்ஸ் அப்படின்னா குகையில் கோயில் கட்டியிருக்காங்க, மோனோலித்தி அப்படின்னா ஒரு கல்லில் செய்கிறது, ஸ்ட்ரக்சரல் டெம்பிள் அப்படிங்கிறது இந்தியாவின் ஸ்டைல். மகேந்திரவர்மனோட மகேந்திர ஸ்டைல் அப்படிங்கிறது என்னன்னா, மகேந்திரவர்மன் ஸ்டைல் அப்படிங்கிறதுனா மண்டகப்பட்டில் குகை கோயில் போன்றதுனா மகேந்திரவர்மன் ஸ்டைலு. மாமல்லன் ஸ்டைல் என்ன அப்படின்னா ஃபை ரதாஸ், அதான் பஞ்சபாண்டவ ரதார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹீ கிரியேட்டட் ஃபை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர். சரியா, ஸோ ரிவர் கங்கா என்ன அப்படின்னா வந்து லார்ட் சிவாவோட என்ன தலையிலேருந்து வருது, அது மாதிரியான ஒரு சிலையும் ராஜனோட தபத்தை என்ன பண்ணிக்கலாம் செஞ்சுருக்காங்க. ராஜசிம்மோட ஸ்டைல் என்ன, நரசிம்மவர்மன் டூ தான் ராஜசிம்மன் சொல்கிறாங்க. அவர் தான் என்ன ஒரு ஸ்ட்ரக்சராக கோயில் கட்டுறேன், ஓகேவா? அவர் தான் அவருக்கு இருந்தால் கைலாசநாதர் கோயில் கட்டப்பட்டது. இவர் என்ன ராஜசிம்மன் சொல்கிறாங்க, அதனால அது ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து நந்திவர்மன் ஸ்டைல், இவன் பிறகு வந்தவர் நந்திவர்மன், நரசிம்மவர்மன் பிறகு அவர் தான் காஞ்சிபுரத்தில் வைகுண்ட பெருமன் கோயில் கட்டுது, ஓகேவா? வைகுண்ட பெருமன் கோயில் கட்டியது யாருன்னா நந்திவர்மன். சரிங்களா, இவங்க பிரிவில் என்ன ஜெயினிசம் புத்திசம் எல்லா மதத்திற்கும் என்ன பண்ணப்பட்டது அப்படின்னா வந்து வளரப்பட்டது. இவங்க பிரிவில் தான் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தலை தூக்கி என்ன பண்ணுறாங்க, சைவத்தையும் வைணவத்தையும் பயங்கரமாக வந்து என்ன பண்ணால் மக்களிடம் போய் சேர்க்கிறாங்க. அதை முக்கியமான ரப்பரும் மாணிக்கவாசகரும் சைவர்கள் நம்ம ஆழ்வார் ஆண்டான் தான் பயந்தாங்க. சரியா, இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி சைவம் மைனவத்தில் வந்து ஈடுபட்டுருக்காங்கன்னா கத்திகா அப்படிங்கிறது அந்த டைமில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம், கல்வி கற்கும் ஒரு முக்கியமான இடம் பல்லவர்கள் வந்து அந்த கத்திகா வந்து வச்சே அப்படிங்கிறது தான் நியாய பாஷை அப்படிங்கிற ஒரு இது எழுதுகிறது. சரியா, யூ வாஸ் அ டீச்சர் அட் காஞ்சி. தக்ஷன் சித்திரம் யார் பேரெல்லாம் மகேந்திரவர்மன் ஒன்றுகிறது, மூணு விஷயங்கள் மகேந்திரவர்மன் ஒன்று, ஓகேவா? ஸோ புலிகேசன்கிட்ட வீழ்த்தப்படுறாரு, அப்புறம் வந்து மட்ட விலாச பிரகாசன் அப்படிங்கிறது எழுதுறாரு. இவருடைய திருநாக்கரசர் இவர் வந்து சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாத்துறாரு. இவர்கள் தான் தந்தின் அப்படிங்கிற நரசிம்மவர்மன் பீரியடில் முக்கியமான ஸ்காலர் யார், தந்தின் அப்படிங்கிறார். சரியா, ஸோ பாராவி அப்படிங்கிறது என்ன, சிம்மவிஷ்ணு பீரியடில் நரசிம்மவர்மன் டூ பீரியடில் இந்த பாராவி தான் கீரத்தர்ஜுன்யா அப்படிங்கிற ஒரு இது எழுதுகிறார். சரியா, ஸோ தமிழ் லிட்ரேச்சர் வந்து என்ன பல்லவ காலத்தில் பயங்கரமாக டெவலப் ஆகுது, நாயன்மார்கள் 4000 திவ்யோட்டம் தயார் எழுதுகிற ஆழ்வார்கள் எழுதுகிறார். இது பல்லவ ஆர்ட்டு. புதுமையான மலை திருமயம் போன்ற பகுதிகளில் என்ன பண்ணாங்க, இந்த பல்லவர்கள் இதை பற்றி சொல்கிறாங்க. சரியா, ஸோ பல்லவர்கள் போதும் சாளுக்கியாஸ் இட்டு கம்ஸ் அண்டர்